மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணியான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். காளிங்கராயன், சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன், அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர், ரொம்ப சீனியரான ஒருத்தர், சண்முக சுந்தரத்திட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர். ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்த வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நேற்று உதயகுமார் சொல்லிட்டேன், பேரரசு எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். பாரதி மோகன் அவர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு போய் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் இந்த படம் பண்ண அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவர் வந்து பாரதி மோகன் நிறைய வேலைகள் வந்து படத்தில் வந்து செஞ்சுருக்காரு. டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மியூசிக்ங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் வந்து எங்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடி காமிச்சார், ஒரு மெலடி பாட்டு. அங்கே வந்து நான் ஏதோ ஒரு கம்போசிங்கில் உட்காண்டிருந்தேன். அப்புறம் அந்த ரிதம் பிளேயர் கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இது பண்ணுங்க, நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடி காமிச்சார். அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத, இசைஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி, அது உண்மையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு, நடிகை நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்டுருக்காரு, அதே நேரத்தில் வந்து கட்சி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு, இதுக்கு ஆப்போசிட்டான கட்சி இருக்கிறவங்கள கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு காசி முத்துமானிக்கு அதுக்கு விளக்கம் வேறு சொல்லிட்டு போயிட்டாரு. டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் ஆப்போசிட் இல்லை, ஆசாமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலேயும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னன்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டு அப்படிமே, அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா. அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்கவும் கும்பிட்றது அப்படிங்கிறது ஓகே, இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கேட்டுங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்லவில்லை. ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பக்திமான இருக்கார், நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் சாமியவே நம்பிட்டு இருக்கிறதுல சாமியும் நம்புவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அவர் என்னென்னா, இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க, இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை நீங்கள் பாரதிக்கணும். அதாவது மலைவாழ் மக்களை பற்றி சொல்லி, அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க. இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க. அங்கே முதல்ல ஒருத்தர் பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க, பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க, டேட்டிங்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர், இப்படி ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேமே இவங்க எல்லாத்தையும் தாண்ட ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும்,
அவங்களுக்குள்ள பிடிச்சிருந்ததுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்து சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேற ஆள் அவங்களுக்கு வேற ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னன்னா ஃபாரின்ல விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம், படிப்புகள் கம்மியாக, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் காளிங்கராயன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு நமக்கு ராஜகுமார் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொல்றதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்கெல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்காரு தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மாங்க இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது அவங்க கையால் சாப்பிடணுமானா அப்பா அவன் சொல்கிறாரு அம்மா தான் நமக்கு வந்து சோறு விடுறாங்க அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விடுறாங்க அது எதாவது அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவங்க தானே அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க அதனால் இதையே இவங்களும் வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிடணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து போல வெள்ளக்காரன் சுட போகிறான் சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணு என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவங்களை வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு, நான் வந்து ட்ரெய்லர்லாம் பார்க்க முடியல ஏன்னா நேற்றே நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்கிலேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஓடி போய் டப்பிங் போனேன் இல்லைனா எப்பவுமே கடைசியில் இது பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தாலும் நான் ராதாமோகி ஒரு எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டாரு நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன். ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆறு பிரியாணி தமிழ் சொல்லுனவர் அவள் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து எது இருக்கோ இது கரெக்டாக திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர். எல்லாத்துக்கும் என்னுடைய பணமாக அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான இருக்கக்கூடிய திரு பாக்கியசரேசர்களுக்கு என்னுடைய முதல் கல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்தின் தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் நிறைய பேர் மேடையாளர்களாக குறிப்பாக என்னுடைய இனிய நண்பர் பேரரசு சார் அரி உதயகுமார் அனைவருக்கும் வெற்றி பெற்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு வந்து சிறப்பான நாள் நான் ஏன் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா இரண்டு விழாக்களும் ஒரே மேடையில் நடக்கிறது. ஒன்று வந்து ஈகை அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு கருணா அப்படின்றதையும் இரண்டையுமே அவருடைய பேரில் கொண்ட ஈகை கருணாகரன் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த மேடைகளுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து எப்போல்லாம் நமக்கு சோர்வாக இருக்கலோ அப்போல்லாம் வந்து அவர் வீடியோவை பார்த்தா நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை வரும். அந்த உற்சாகத்தை தொடர்ந்து ஒரு சாமானியனாக இருந்து பெரிய லெவலில் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது உலகத்தில் எடுத்துக்காட்டாக இருந்து இன்று வரையும் பசி ஆறுவதற்கு யாரும் வந்து உணவில்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கொள்கையாக வச்சு எல்லா சேனல்லையும் பேசி தன்னம்பிக்கை ஊட்டி வரும் ஆர்ஆர் பிரியாணியுடைய இயக்குனர் நிறுவனர் தலைவர் திரு தமிழ் செல்வன் சாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் நிறைய இயக்குனர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்ல முடியாது. கருணாகரன் சாருக்கும் எனக்கும் எல்லோருக்கும் வந்து ஒரு சிவாஜியுடைய ரசிகர் என்று சொல்வதை விட சிவாஜி வெறியர் அப்படின்னு தான் சொல்லணும். திரு சிவாஜி ரவி சார், மாம்பழம் சிவாஜி ரவி சார் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
மேடையில் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சா கண்டிப்பா டைம் இருக்காது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். காளிகராயன் படத்தை பத்தி சொல்லணும். சன்னாவ் காளிகராயன் படத்தை பத்தி சொல்லணும்னா இப்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதை பத்தி சொல்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா வந்து ஒரு புதுசா ஒருத்தர் திறமையை வெளிக்காட்டுறவாய் ஒரு படம் வெளியே வந்தா அது வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஊக்குவிக்கணும். அப்படி ஊக்குவிச்சீங்கன்னாதான் இந்த மாதிரி சின்ன திரைப்படங்கள் நிறைய திரையரங்குகள்ல வரும். நிறைய திரையரங்குகள்ல வந்தால் மட்டும்தான் எல்லா மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னால் ஒரு படம் ஓடுவதற்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறது. இந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கக்கூடிய பாரதி மோகனும், அதில் நடித்த கலைஞர்கள், அதில் நடித்த நடிகர் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இங்க வந்து இந்த நிகழ்வை வந்து படப்பிடிப்பு செய்து இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இன்னும் யார் யார் பிஆர்ஓக்காவில் இந்த படத்துக்காக ஒர்க் பண்றாங்களோ, குறிப்பாக இந்த படத்தின் பிஆர்ஓ இருக்கக்கூடிய வெங்கட் சார், விஜய் முரளி சார், பெருந்துளசிகள் சார் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு வரணும். வேல்முருகன் சார் கூட கீழே உட்காந்துருக்காரு, பார்த்தா அவர் கொஞ்சம் மேலே வரணும். நிறைய இயக்குநர்கள் கீழே உட்காந்துருக்காங்க, மேலேயே உட்காந்துருக்காங்க. குறிப்பிட்டு தனித்தனியாக சொல்ல வரணும்ல. நேரம் கருதி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய கடவுளை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக இங்க இருக்கோர் எல்லோரும் எப்படி இந்த கூட்டம் வந்தோ இதே கூட்டம் திரையரங்கில் சென்று இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய அருமை நண்பரும் பாண்டிச்சேரி மாவட்ட தொழிலதிபரும் என்ஜினியரும் ராகவன் என்ற திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருமான என்னுடைய அருமை அண்ணன், என் வழிகாட்டி, என்னுடைய காட்ஃபாதர் திரு செல்வராஜ் பி அவர்கள் இரண்டு வார்த்தைகள் இங்கே பேசுவார்கள். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் இந்த வெளியீட்டு விழாவை காண்பதற்காக மட்டுமல்லாமல் பாரதி மோகனை ஆசீர்வதிப்பதற்காகவும் வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்துகின்றேன். இங்கே ஒரு நண்பர் பாரதி மோகன் அவர்களை 2009 எனக்கு தெரியும். மிகவும் சுறுசுறுப்பானவர். அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, படத்தை தயாரித்து முடித்து ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று. அவருடைய முயற்சியிலே மிகவும் தொய்வில்லாமல் சுறுசுறுப்பாக மற்ற எல்லோரையும் அரவணைத்து இங்கே வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எத்தனை பேர்களிடம் எப்படி நண்பராக பழகியிருப்பார் என்பது புரிகிறது. அவரை வாழ்த்த வந்திருக்கின்றேன். நான் ஒரு படம் தான் தயாரித்தேன், இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். பொதுப்பணித்துறையில் நான் பணியாற்றிய நான் அதற்கு பின்னாலே அரசியலிலே இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே புதுச்சேரி மாநில பொறுப்பில் இருக்கின்றேன். அவர் அன்புக்கு கட்டுப்பட்டு அவசியம் நீங்கள் வர வேண்டும், வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவர் புதுச்சேரி வருகின்ற பொழுது என்னை சந்திக்காமல் செல்வதே கிடையாது. அவருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவனும் அவருடைய இந்த பட ட்ரெய்லரை பார்த்தேன், மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. என்னுடைய படத்தை விட மிக சிறப்பாக இருந்தது. அவருடைய படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வணங்குகின்ற ஆனந்தமங்கல மாஞ்சநேயரை வேண்டி அவருக்கு தீர்க்க ஆயிலும் நீண்ட அவருடைய பயணத்தை வெற்றியாக்கி நாம் எல்லோரும் தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டி என்னுடைய உரையை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. நன்றி சார். அடுத்ததாக அகில இந்திய வீர வன்னிய குல சத்திரிய பாதுகாப்பு சங்கம் வழக்கறிஞர் திரு பா ஜெயஹரி அவர்கள், ஈகை கருணாகரன் அவர்களுக்கும், நம்முடைய இயக்குனர் திரு பாரதி மோகன் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார்கள். Thank you.
இப்பொழுது நம்முடைய மதிப்புக்குரிய சிவாஜி ரவி அவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் பேசுவார்கள். நிறைய படங்கள் இப்பொழுது வசந்த மாளிகை, இப்போ பழைய படங்களை இப்போ திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 50 படங்கள் இந்த வருஷத்தில் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 3 வாரம் 4 வாரம் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், தொழிலதிபர். இது மாதிரி விழாக்குகளை மிகவும் சிறப்பாக செய்வதற்கு தன்னுடைய ஆத்மார்த்தமான உதவிகளை செய்து கொண்டிருப்பவர் சிவாஜி ரவி அவர்கள் ஒரு 2 வார்த்தைகள் பேசுவார்கள். இன்று திரைப்பட கேசட் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆன்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரசிகப் பெருமக்களுக்கும், இன்று பிறந்த நாள் விழா காணும் என் அருமை சகோதரர் கருணாகரன் அவர்களுக்கும், அவருக்காக இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்ற அவருடைய தொண்டர்களுக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அருமை அண்ணன் கருணாகரன் இந்த மேடையில் இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார் என்றால், எப்பொழுதுமே ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு ஒரு பெண் எப்படி பின்னாடி இருப்பாளோ, அதே மாதிரி அருமை அண்ணன் கருணாகரன் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு மேடையில் வீட்டிலிருந்து எல்லாருக்கும் இந்த காட்சி அளிப்பதற்கு முக்கிய காரணம் அவருடைய மனைவிதான். அந்த மாதிரி ஒரு குடும்ப ஒற்றுமை காண்பதற்கு அரிது. அதில் அவர் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கார் என்பதை நான் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நானும் அவரும் இசைக்கலைஞர்களுக்கு உதவி செய்வதில் எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளுவோம். ஆனால் அண்ணன் ஒன்று சொன்னார், இப்போ வசந்த மாளிகை படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார்னு சொன்னார். நான் வசந்த மாளிகை படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண, நடிகர் திலகம் சிவாஜி படம் எங்கு வெளியானாலும் சென்னையில் குறைந்தது ஒரு 50,000 to 1,00,000 rupees நான் செலவு பண்ணி என் தலைவனுக்கு நான் மாலை கட்ட விட்டு டிக்கெட் வாங்கி ரசிகர்களை கொண்டு போய் தியேட்டரில் அமர வைப்பேன். இப்போ கூட வசந்த மாளிகைக்கு முதல் நாள் நடந்த நிகழ்ச்சிக்கு நானே ஒரு 5,000 rupees டிக்கெட் வாங்கி, நம்ம தலைவர் படத்துக்கு அருமையா படம் எல்லாருமே பாருங்க, வசந்த மாளிகை படம் மாதிரி வர்றதுக்கு ஒரு படம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எத்தனை இளம் நடிகர்கள் வந்தா கூட சரி, காலத்தால் அழிக்க முடியாத காவிய நாயகர்கள் நடிகர் திலகம், மக்கள் திலகம் தான். அவங்க 2 பேர் படத்துக்கு தான் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு ரசிகர்கள் வராங்க. நீங்க இந்த ஊடகத்துல பார்த்தாலும் இவங்க 2 பேரை பத்தி தான் மீம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க எங்களை திட்டுறாங்க, நாங்க அவங்கள திட்டிக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் மாறாது போல இருக்கு, இது மாறணும். அதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து ரசிகர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அதை கவனிக்கணும். மேலும் இந்த காளிங்கநாயன் படம் அண்ணனுடைய எடுத்திருக்கிறார, இந்த மாரதி மோகன் அண்ணா எடுத்திருக்கிற படம் வந்து நான் எப்படி இந்த வசந்த மாளிகை 10வது முறை போட்டால் கூட ஓடிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி தியேட்டரில் நல்லா அவர் போட்ட உடனே என்ன மாதிரி ஆட்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்தால் நாங்கள் கூப்பிட்டு ரசிகர்களை உட்கார வச்சு படம் பார்க்கறதுக்கு உதவி பண்ணுவோம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கண்டிப்பாக அந்த படம் இதே உதயத்தில் வந்தால் கூட ஓடும் என்று நான் தெரிவித்துக்கொண்டு, இந்த மேடைக்கு எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெறுக்க என் தலைவன் சிவாஜி புகழ். எங்கள் இயக்குநர் சங்க செயலாளர் பேரன் சார் அவர்களும், எங்கள் டைரக்டர் ராஜகுமார் அவர்களும் நோட் பண்ணிக்கோங்க சார், இது குறிப்பில் வைத்துக் கொண்டுவது, பதிவில் வைக்க வேண்டியது. அதை பற்றி எங்கள் டைரக்டர் பேரன் சார் பேசுவார். ஸோ சிவாஜி ரவி அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவர், எங்கள் இயக்குநர் சங்கத்துக்கும் முக்கியமானவர் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி. அடுத்ததான் இந்த விழாவுக்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டை வந்து அளிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் பிரசிடென்ட், ஃபிலிம் சென்சார் போர்டுடைய மெம்பர், பத்திரிகை ஆசிரியர் டாக்டர் வி கல்பனா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தின உரிமை மக்கள் இயக்கம் மகளிர் உரிமை கழகம் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேருக்கு ஏற்றார் போலேயே ஈகை குணம் உள்ள எங்களது ஈகை குணம் படைத்த வள்ளல் பெருமாள் திரு கருணாகரன் ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை. இன்று பிறந்த நாள் காணும் அவர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் எப்படி சொல்லணும்னா, உண்மையிலே பாரதி மோகன் சார் வந்துட்டு பாரதி மோகன் சார் வந்து அதிர்ஷ்டம் செஞ்சவர் தான் சொல்லணும். ஏன்னா போட்டி போராமைகள் நிறைந்த இந்த உலகத்துல இங்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்க சிவாஜி ரவி ஐயா, ஆர்ஆர் சாரு, உண்மையிலுமே வந்து பேர் சொல்ல மிக்க வள்ளல் பெருமாள்களை இங்க உட்கார வைத்து அடுத்தவர்களை வாழ வைத்து தான் மகிழும் அந்த நல்ல உள்ளங்கள் இங்க உட்கார்ந்து இருப்பதனால நிச்சயமா இந்த படம் பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி அடையும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
தினவுரிமை, தினசரி நாளிதழ், மகளிர் எக்ஸ்பிரஸ், போலீஸ் ஸ்டோரி, மருத்துவ உலகம், அப்படி ஒரு 5 பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். எங்களால் முடிந்தவரை தமிழ்நாடு ஃபுல்லா இந்த படத்துக்கு எங்களுடைய ஆர்கனைசேஷன் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக போய் பார்ப்போம். நீங்கள் பெரிய லெவலில் வளரணும். நிறைய திறமை கொண்ட பாரதி மோகன் சார் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து நிறைய பேருடைய நிறைய பேருக்கு நிறைய ஒரு வேலைகளை கொடுக்கணும். வாழ்த்துக்கள் சார். வணக்கம், நன்றி. மேடையில் பேசுபவர்கள், சுருக்கமாக ஒரு ஒரு வார்த்தைகளை முடித்துக் கொள்வோம். ஏன்னா பசி நேரம். இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி காத்து கொண்டிருக்கிறது. அது சிறப்பாக பேக்கப் பண்ணி நான் அந்த தயாரிப்புக்கின்ற முறையை பார்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படையல் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மடப்பள்ளியில் எப்படி சக்கரை பொங்கல்லாம் பண்ணுவாங்களோ அதுமாரி ஒரு ஃபேக்ட்ரியில், அதாவது ஒரு சமையல் அறையில் அது அருமையாக தயாராகுது. அது சிக்கன் நான் நேரடியாக பார்த்து அதை ஷூட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி காத்து கொண்டிருக்கிறது. அதை முன்னிட்டு நீங்கள் குறைவாக பேசி, நான் பிரியாணிக்காக உங்கள் பேச்சை குறைக்க சொல்லவில்லை, நேரம் கடந்து விட்டது என்பதால் குறைவாக பேசி சீக்கிரம் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புகள் கேட்டுக்கொள்கிறேன். காலையிலிருந்து எங்களுடைய திரைப்பட இயக்குநர் சங்கத்திலிருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். 9 மணிக்கு வந்த பேரரசு என் அன்பின் காரணமாக அவர் இங்கே இருக்கிறார். விரைவில் ஓரிரு வார்த்தைகள் பேசி முடித்துக் கொள்வார். இப்போ அடுத்த படத்தின் அந்த கதைநாயகன், அதாவது சன் ஆஃப் காளிங்கராயர், அதாவது சேது காளிங்கராயர் என்ற கேரக்டரில் நடித்த உதய கிருஷ்ணாயன் என்ற உன்னிகிருஷ்ணனை கூப்பிடுகிறேன். எல்லோருக்கும் முதல் வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மற்றும் ஆர்ஆர் பிரியாணி அவர்களுக்கு வணக்கம். ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன், சாரி சார், மகாலட்சுமி சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். திரு பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கம். திரு ராஜ்குமாரன் சார் அவர்களுக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, அவ்வளோ மைக்கிலெலாம் பேசி பழக்கமும் இல்லை. தலைவர் உதயகுமார் சார் வந்துட்டு போயிட்டாரு, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மற்றும் பாக்யராஜ் சார் அவர்களும் வந்துட்டு போயிட்டாரு, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஹீரோவாக வாய்ப்பு தந்த திரு பாரதிமோகன் சார் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி பாரதிமோகன் சார். இந்த படம் அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒன்று சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஷூட் பண்ணது வந்து இந்த ட்ரைபல்ஸ் இருக்கிற அட்டப்பாடி கோயம்புத்தூரில் ஆனக்கட்டி சைடில் தான் ஃபுல்லாக எடுத்தோம். அதுக்கப்புறம் கும்பகோணம், லாஸ்ட்டாக சென்னிமலையில் எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். இயக்குனர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் படத்துக்குவார், எங்கே வேணால் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் திரு முரளி அவர்கள், பேரரசு சார் கூட 30 படத்துக்கு மேலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முரளி, இதோட கேமராமேன் சந்திரன் சாமி, மற்றும் செல்வராஜ் சார், சந்துரு, நெப்போலியன், கே செல்வராஜ் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாம் நிறைய பேர்லாம் விட்டுன்னு தான் மன்னிச்சிருக்கேன், ஏன்னா எல்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு வேண்டி. அணைக்கட்டியில் ஷூட் பண்ணும்போது அந்த தண்ணியிலேருந்து விழுந்து போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சாங்க. சேஃப்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயங்கரமாக முள் பாறை எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வீடலான் போது முரளி அசிஸ்டன்ட் டைரக்டர், இல்லை இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு போய் ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அவர் பாவம் கஷ்டப்பட்டு முள்ளெல்லாம் குத்தி எனக்கு வேண்டி அவர் பண்ணார். அந்த டைமில் நாங்கள்லாம் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு மேலே வரோம், அப்படியே ஒரு 10-15 ஜான் அப்படி போகுது. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிருந்தோம்னா நாங்களும் ஓடி இருக்கணும், ஏன்னா அவ்வளோ ஒரு திக் ஃபாரஸ்ட், அங்கே யாருமே போக முடியாது. அந்த இடத்தெல்லாம் எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வேண்டி ஆனக்கட்டி குமார்னு ஒருத்தர் வந்து ரொம்ப உதவி பண்ணாருங்க. அவர் மூலயமா தான் அது எல்லாமே நம்மளுக்கு நடந்தது. அவர் கூட இங்கே வந்திருக்காரு கோயம்புத்தூர்லேருந்து. அவரை அன்புடன் மேடை கழிக்கிறேன், திரு குமார் அவர்கள். ஏன்னா அங்கே பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆதிவாசி மக்கள் அந்த பாட்டு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த பாட்டு ஃபுல்லாகவே உண்மையாலுமே அங்கே ஆதிவாசி மக்களுடைய இதுதான் பிச்சு எடுத்தோம். நாங்கள் எதுவுமே இதுக்கு வேண்டி தனியாக ஒரு ஆளை வர வச்சு பண்ணல. சார் பாரதிமோகன் சார் எல்லாமே லைவாக தான் பண்ணியிருக்காரு. சார் ரொம்ப பேசிட்டு போயிட்டு போகிறீங்களா?
அதே மாதிரி கும்பகோணத்துலேயும் நிறைய போய் எல்லாம் பண்ணோம். எல்லாமே நம்ம பாரதிமன் சாருடைய உழைப்பு. அது மட்டும் இல்லாமல் இதோட கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக்க பத்திரிகை நண்பர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த திரு பாரதிமோகன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சாரி. என்னுடைய அப்பா கேரக்டரில் வந்து மருதி செழியன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காருங்க. உண்மையாலுமே அவருடைய சீன் ரொம்ப எனக்கு ரொம்ப, நான் ஒரு நடிகனான்னு சொல்கிறத விட அவர் எனக்கு ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் மருதி செழியன். ஸ்டேஜில் இருந்தால் கொஞ்சம் ப்ளீஸ் டென்ஷன் நிற்கலாம் வா. அவர் தான் மருதி செழியன். அதே மாதிரி எல்லாருமே அதில் நல்லா பண்ணியிருக்காங்க, யாரும் சொல்ல. அதே மாதிரி ஒரு சரவண வருஷன் ஒரு ஒரு அது ஹேண்டிகேப்னு சொல்லக்கூடாது. அவரு பாவம் சரவணன் மேடைக்கு வர முடியுமா? பார்த்து அவனை தூக்கி வாங்க. சரவணன் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு கதாநாயகனுக்கு உதவி செய்யறதுக்காக படத்தில் ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட் பண்ணியிருக்கு, இந்த இதோட ஒரு வில்லன்களோட போராடி ஒரு ஃபைட் பண்ணியிருக்காரு. இயக்குனர் அவர்களுக்கு நன்றி, கருணாகரன் சார் அவர்களுக்கு நன்றி, மகாலட்சுமி சுவாமி அவர்கள் அவர்களுக்கும் நன்றி. ஷரான், இதை விட மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்களை கூட இன்னொரு ஷால் கூட போகல, உங்களுக்கு மூணு ஷால் போத்திருக்காங்க, சரியா? பாரதிமோகன் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான வார்த்தைகள். நான் உடல் ஊடம் என்று தெரிஞ்சு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் எனக்கு துணிஞ்சு நீ வந்து சண்டை பயிற்சி பண்ணுற அப்படின்னாங்க. நான் கலையை ரசிக்கிறேன், என் இயக்குனர் பார்வையில் நான் நடிகராக மறந்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓகே, இதோட என்னுடைய வாக்குகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து மருதச்செழியன் பேசுவார். இது ஒரு பீரியட் ஃபிலிம், ஒரு 84, அதுக்கப்புறம் முடிஞ்சது வந்து கம்ப்ளீட்டாக 1954. ஸோ 84-க்கும் 54-க்கும் இடைப்படையில் 1954 வருடத்து நாயகனாக காலிங்கராய டைட்டிலில் என்னுடைய அன்பு தம்பி மருது செழியன் பண்ணியிருக்காரு. அவருடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துவார். ஊடக நண்பர்களுக்கும் இங்கே இருக்க ஜாம்பவானுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப நான் பேச ஒரு முறை, இது வரைக்கும் தான் ஃபஸ்ட் டைமு. நான் கோயம்பேட்டில் வேலை பார்த்துக்கிருக்கேன், ஒரு மூடதுக்கு ஒரு ஆளை. ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வர்றாருனா அது அவரோட மட்டும்தான். இங்கே சொல்லியிருக்காங்க எல்லாமே சார்தான் பண்ணாங்க, என்னையும் உருவாக்குனவர் சார்தான். ஒரு கோயம்பேட்டில் வேலை பார்த்துருக்க ஒரு ஆளை வந்து நடிகராகிறாருனா அது இவர் மட்டும்தான். ஸோ வட வெற்றியடைய ரொம்ப வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. சார் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, பக்கத்தில் முன்னாடி உட்காந்துருவார். இப்படி தான் பண்ணணும். கலைஞராயன் வந்து 1986 வாழ்ந்தவர், அவர் இப்படி தான் இருக்கார், இப்படி தான் வாழணும். 1986 வாழ்ந்தவர். அதனால் எல்லாமே இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்னதான் நான் செஞ்சேன். நான் எந்த எதுவுமே கிடையாது, அவர் சொன்னதான் நான் செஞ்சேன்.
ஸோ இதுதான் முதல் படமும் இது தான். ஸோ வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நம்முடைய அண்ணன் ஈகை கருணாநிதியினுடைய மருமகன் சுரேஷ் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவருக்கு சிறப்பு மரியாதை செய்வதற்காக. ஒரே குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். இயக்குனர் ராமநாராயண் சார்கிட்ட இருந்து வந்தோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமா ஒரு பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மால் வைத்திருந்த அன்பும் எங்கள் மேல் சேர்ந்த பாசமும் நட்பும் தான். பலாப்பழம் மாதிரி அவர் பார்க்கறதுக்கு கடுகடுப்பாக தெரியும். உள்ள சுளை வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி தான். நல்ல பதவிகளை வைத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சிறு வயதுலேருந்து எனக்கு அவர் தெரியும். ஸோ அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக காத்திருக்கிறோம். வாங்க செயலாளர்களே, சங்க செயலாளர்களே, உங்களை சிறப்பு பேச்சாளராக அழைக்கிறோம். அன்பண்ணன் பேரரசு அவர்களுக்கு வெற்றி பெற்று தேர்தலே இல்லாமல் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் உண்மையாக இருந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிவகாசி, திருப்பாச்சி, ஊர் பேரில் தான் எடுப்பார். பழனி, திருப்பதி, சேலம், அடுத்தது என்ன வச்சு எடுக்க போகிறாரு. விஜய் சாருக்கு 2 வெற்றி படங்கள் அன்னைக்கு சிவகாசியும் திருப்பாச்சியும் கொடுத்து. பழனியும் பெரிய வெற்றி. அதோட எங்கள் கேப்டன் கம்போடியாவில் போய் எடுத்தீங்க. தர்மபுரி வாழ்த்துக்கள் அண்ணா, வெற்றி பெற்றதற்கு. எங்கள் சேலம் தொழிலாளர் சார்பாக என்றும் சேலம் ஆர்ஆர்குடிகள் சார்பாக, சேலம் கலைவள்ளல், ஆன்மீக வள்ளல், தொழில் வள்ளல் அண்ணன் ஆர்ஆர் அவர்கள், தமிழரசன் அவர்கள் அவருக்கு சிறப்பு சாலை செய்தி மரியாதை செய்வார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பசியோடு இருக்கீங்க. இங்கே வழக்கம் போல் அதிகம் பேசாமல் சுருக்கமாக பேசிக்கிறேன். முதல்ல இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான மேடை. சமத்துவ மேடைன்னா இதுதான் சமத்துவ மேடை. இது வந்து ஆன்மீகம், நாத்திகம், ஏடிஎம்கே, ஏடிஎம்கே, அந்த விக்ரேசர்கள், பிஜேபி. ஆமாம், இது பாராண்டு தேர்ந்து வருதில்ல, விட்டைக்கு கூட்டணி அமைச்சிடலாம். உங்களுக்கு கூட்டணிக்க கட்சி கிடைக்காம அங்கேயும் அலைஞ்சிக்கிருக்காங்க. இங்கே வச்சு அமைச்சிடலாம் கூட்டணியை. அந்தளவுக்கு எல்லா கட்சியும் இங்கே தான் இருக்குது. வெங்கடேஷ் சார், இங்கே இதை கூட்டணி பேசி முடிச்சுருங்க. ஆமாம், இந்த ப்ரெஸ் அலைஞ்சிக்கிருக்காங்க. ஆமாம், பாரதி மோகன் அவரை நண்பர்னு சொல்கிறத விட அந்த வழிகாட்டியும் சொல்லலாம். சீனியர் ஆக்சுவலாக அந்த உதவிக்கிறாராக வாய்ப்பு தேடி அடைஞ்ச காலகட்டம். பாரதி சார், பாக்கியராஜ் சார், ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி பல இடத்துல அடைஞ்சிக்கும்போது தான் தெரிஞ்சு வச்சு இது அவர் சீக்கிரத்தில் இவங்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு. 1 வருஷம் கூட அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வேறு ரூட்டில் போனேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிட்டு போன இடம் தான் நம்ம பாரதி மோகன் சார். கையிலுக்கு நேரமாச்சு ரிலீஸ் ஆன டைம் அது. அதுக்கப்புறம் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் இருந்தார். பாண்டி பஜாரில் தான் அவர் ஆபீஸ். அங்கே போய் பார்த்தேன் அவரை. தம்பி நிறைய பேர் இருக்காங்க, அடுத்த படத்துக்கு வாங்கன்ட்டார். அந்த மாதிரி நான் வாய்ப்பு தேடி அலைஞ்ச இயக்குநரில் அண்ணனும் ஒருத்தர். இன்னொரு முக்கியமானது அவரை பற்றி சொல்லணும்னா, மக்கள் நாயகன் ராமராஜன். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மார்க்கெட்டை அப்படி தூக்கி நிறுத்தின படங்களில் ரயிலுக்கு நேரம் வச்சு விடணும். அதே மாதிரி அடுத்து ராம்கி, நடிகர் ராம்கி, அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வெற்றி படம் கொடுத்து அவரும் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தின படங்களில் தொட்டி சாப்பிடும். 2 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். ரொம்ப திறமசாலி. தெரியுத கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், பின்னணி பாடகர், ஏகப்பட்ட அவதாரம் அதில் எடுத்திருக்காரு. அதே கொஞ்சம் கேப் விட்டார்ல, அதோட பீச் தான் அது. என்னடா டைரக்ஷன் கேப் இருந்து வச்சுன்ட்டு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கிடச்சோன்னா
எல்லாத்தையும் வெளிக்கட்டார். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெய்லர் பாடலை பார்க்கும்போது ஒரு இயக்குனர் வெற்றி பெற்றார் என்பதை விட ஒரு இசையமைப்பாளர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப அருமை. அதில் கூவாதோ பாடாதோ கொல்லிமலை கோயில் நல்ல நல்ல மெலோடி ராஜமோசர் கரெக்டாக அடிச்சு சொன்னார். அதை ஆமாம் இசையமைப்பாளராக வெற்றி அடைஞ்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்க உன்னி உதயினாலே பாருங்க, உதய் கிருஷ்ணா என்ற உன்னி கிருஷ்ணன். ஆமாம் உதயநாள் குழப்பம் வருது பாருங்க, ஏன் நிறைய உதயம் இருக்குல்ல அது உதைக்குது நம்மள. ஆமாம் ஆமாம் இப்போ தான் உதயகுமார் வந்துட்டு போனாரா கொஞ்சம் குழப்பம். நீ வேற எதுவும் உதயம் நினச்சிடாது, எங்க சங்க தலைவர் உதயகுமார் சொன்னேன் வேற எங்கேயும் போயிடாம. அவர் இந்த படம் நடிச்சிருக்காரு, சாங் நல்லா பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஹீரோ உருவாகணும், அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் ஏகை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு கேங்கை வச்சுருக்காரு, எல்லாம் சார் நிற்கலண்ணே இல்லை இல்லை அந்த கூட்டத்தை பற்றி அது ஒரு பயமாக இருக்குது, ஏதோ தொகுதி கேட்க போகிறீங்களோட்டு. இப்போ அங்கங்கே கேக்கு அங்கங்கே போயிருக்காங்க பழத்தை காட்டுறதுக்கு. அந்த மாதிரி அண்ணனுக்கு உண்மையில் அவர் வந்த கூட்டம்லாம் அன்பான கூட்டம்னேன் பார்க்க தெரிஞ்சு எல்லாம் பாசத்தோடு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. பாரதி மோகன் சார் இன்னொன்று பார்த்தா அந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு, நடிகராகவும் வந்துட்டார். அது யாரும் குறிப்பிடல, கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் பின்னணி பாடகர் நடிகர் நடிகரும் அவர் நடத்திருக்காரு. ஒன்றே சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு காலத்தில் இயக்குனரோட ஒரு பரிமாணம் வளைச்சுமாங்க அடுத்த கட்டம். ஒரு வீட்டுப்பட இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வளைச்சுங்கிறது தயாரிப்பாளராவாங்க. அதுதான் இப்போ அப்படி இல்லை, இப்போ இயக்குனரோட அடுத்த கட்டம் அடுத்த வளர்ச்சிங்கிறது இன்றைக்கி எல்லோரும் நடிகர் ஆகிட்டாங்க. அம்மா சாமி திருக்கணியாக இருக்கட்டும், கௌதம் மேனனாக இருக்கட்டும், நிறைய இயக்குனர்கள் அம்மா சரவண சுபியாக இருக்கட்டும், இந்த ராஜகுமாரன் இருக்கார், ஆமாம் நம்ம சேரன், எல்லாருமே நிறைய பொருள். இப்போ நடிகர் இயக்குனர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நடிகராக மாறிடுறாங்க. அது ஒரு சேஃப்டி நினைக்கிறேன், அது ஒரு சரியான ஒரு ட்ராவல். ஒரு நடிகரை விட்டு அடைஞ்சிட்டா அது மாதிரி ஒரு என்னையும் முத முதல்ல நடிகராக்கிறது நம்ம டைரக்டர் தான். நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு ஏதோ ஏதோ ஒரு எங்கள் ஒரு நன்றி கடனோ ஏதோ ஒரு இந்த ஒரு காலத்தில் நான் காட்டின அன்புக்காக கூப்பிட்டு திருப்பதியில் அஜித் காம்பினேஷனில் ஒரு டாக்டர் வேஷத்தில் பண்ணார். நான் வந்து ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டு படமும் ஹிட்டு, நான் படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த திருப்பதியில் இருக்கிறத நம்ம எங்கே பார்த்தாலும் பேசினாங்க. அதுமாரி அவர் நடிக்கிற படங்கன்னு என்னை கூப்பிட்டு எதுக்காக கூப்பிடுறாரு, நான் டைரக்ஷன் கேமரா பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் வாங்க நடிகன்னு சொல்லிட்டு அவர் இந்த பார்த்திபன் சார் படம் திருப்பதி அவர் நடித்த படங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது இப்போ நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எதுக்கு இப்போ உண்மையை சொல்கிறேன், நான் உதயகுமார் போய் அழைச்சிட்டு வாய்ப்பை கொடுக்கல. வா மோகனே, ஏன் போகிற காட்டணும்ல, அப்போ நான் வந்து உங்களை நடிக்க வச்சு அங்கே வந்து நான் சொல்ல செய்யணும்ல. அது நிறைய பேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் மட்டும் இல்லை, வாய்ப்பு நடிக இயக்குனராக நடிக்க வச்சுருக்கேன், லிஸ்ட் நிறைய லிஸ்ட் இருக்கு. அது மாதிரி நடிகராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு பாரதி மோகன் சார். நான் அவங்க அவருடைய சேஃப்டியை சொல்கிறேன், ஒரு இயக்குனராக வெற்றி அடையணும், அதை விட நீங்கள் நடிகராக வெற்றி அடைஞ்சிட்டா நீங்கள் லைஃப் லாங்காக அவங்களுக்கு சிரமமே இல்லை. ஆமாம் கால் ஷீட்டு வந்து டைட் ஆயிரும். ஆமாம் நிறைய நிறைய சம்பளம் சம்பாதிக்கலாம், சுகமாக இருக்கலாம், கொஞ்சம் கூடுதல் வந்துட்டால் கேரளான் கொடுப்பானுங்க, என்ன நிறைய வசதிலாம் இருக்குது. நடிகராக ஜெயிக்கணும், இப்போ நிறைய இயக்குனர்லாம் நிறைய இப்போ இயக்குனராக ஜெயித்தா கூட இவங்க மதிக்க மாட்டேங்கிறோம். இப்போ நாலு கூட தொடர்ந்து விட்டு கொடுக்குறோம், அஞ்சாவது படம் சுமார் போச்சுன்னா அவங்க சரக்கு அவ்வளோதான்றாங்க. இந்த டாஸ்மாக் மாதிரி போச்சு, ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு கூட சரியில்லைன்னா அவங்க சரக்கு திரிஞ்சுப்பாங்க. டாஸ்மாக் சரக்கு தீராது, இங்கே நம்ம தான் சரக்கு திரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் சேஃப்டியாக எல்லாம் நடிகர, ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. எங்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் பிஸியாகிட்டே இருக்கோம். ஆமாம் நிறைய படம் கமிட் ஆகிட்டு பிஸியாக இருக்கார், அங்கேயே இருக்கேன் இங்கே இருக்குங்கிறாரு, கோயம்புத்தூர் இருக்கின்றார், திருவண்ணாமலை இருக்குங்கிறாரு, அவுட்டர் ஷூட்டிங்காக போயிட்டுருக்காரு. ஆமாம் அதனால் அவருக்கும் சேஃப்டியான ஒரு பாதையை பிடிச்சிட்டாரு. அது மாதிரி பாரதி மோகன் சாரும் நடிகர் இயக்குநராக வெற்றியிடணும், நடிகராக வெற்றியிடணும். இந்த படம் வெற்றியின் மூலம்
தயாரிப்பாளர்கள் மீண்டும் தொடர்ந்து படம் எடுக்கணும். இந்த படத்தில் நடித்த கதாநாயகன், கதாநாயகி, கதாநாயகி வந்து கரெக்டாக அந்த மலைவாழ் இந்த பெண் மாதிரி கரெக்டாக இருந்தாங்க. ஆமாம், இந்த ஜானி படத்துலையா அந்த பாட்டு ஞாபகம் வச்சு, சுபாஷினி அந்த சாங் ஞாபகம் வச்சு எனக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கச்சோட இருக்கீங்க நம்ம அண்ணன் இவர் ஈகைன்னா, ஈகை கருணாகரன்னா, அடுத்து இன்னொரு வள்ளல் இருக்கார், உணவு வள்ளல், ஒரு பேர் உணவு வள்ளல்னு வச்சுக்கலாம். ஆமாம், எங்கள் சங்கத்துக்கு வருஷம் ஏன்னா அங்கே புதுக்கு நடக்கும்போது இடத்துல 1000-1100 பேர் வருவாங்க குறைந்த விலையில். இந்த அந்த விலையில் எங்கேயும் பிரியாணி கிடைக்காது. ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ரேட்டை போட்டு உங்களுக்கு அனுப்பிடுவார். அதனால் எங்கள் சங்கம் அண்ணன் சேலம் மாறார் அவர்களுக்கு என்றைக்குமே கடன் பட்டிருக்கு. இன்றைக்கி உங்கள் பிரியாணியை நான் சாப்பிட்டு போகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களின் ஏகோபித்த ஆதரவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற, இப்பொழுது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய ஓட்டுகளை பெற்ற என்னுடைய அன்பு அண்ணன், ஏதோ ஒரு தெய்வீக உறவு அண்ணனுக்கு எனக்கும், ஒன்றும் பெருசாக இங்கே அங்கே ரெண்டு பேரும் இல்லை, என்னோடய பழக்க வழக்கங்கள் நட்பு எப்படி கருணாகர் அண்ணன்ட்ட எப்படி என்கிட்ட ஒரு நட்பும் அன்பும் இருக்கிறனோ, எங்கள் மகாலட்சுமி சுவாமிகள் அவர்கள்ட்ட நான் எவ்வளோ அதீதமான ஒரு பாசமும் நேசமும் கொண்டிருக்கிறனோ, அதற்கு சமமாக எங்கள் அண்ணன் ஆராய்ச்சி இருக்கேன். எங்களுக்குள்ள எதுவும் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே கிடையாது, நட்பு 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 தான், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இப்படியே தான் ஒரு 5-6 வருஷம் பழகிட்டு இருக்கிறோம். ஐயா நான் தானே பிரியாணி அப்படின்ட்டாரு, நான் கேட்கவே இல்லை, வேற எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப நட்பாக பழகிட்டு இருக்கும்போது நம்ம எந்த உதவியும் கேட்கக்கூடாது என்பது என்னுடைய தன்மானம், என்னுடைய நேர்மை என் மனசுக்கு பட்டது. ஆனால் அண்ணன் வந்து அது பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் கண்ணுக்கு தெரியாத உதவிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அப்படின்னா நான் அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் காலையில் வாங்கினேன் அப்படின்ட்டார். போனேன், ஒரு கை நிறைய நோட்டு, எப்படி ஒரு 4 லட்சம் ரூபா இருக்கும், ஒரு 2 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு ஒரு நாள் நின்றுருந்தான், பின்னாடி நின்றுருந்தான் ஒரு 40 வயசு ஒரு பையன். அண்ணா இவன் என்னோட வேலை பார்த்தாண்ணே, ஒரு கடையை வச்சு போய் நஷ்டமாயிட்டான், நீங்கள் இந்த கடையை மூட சொல்கிறாங்கண்ணே, இதுக்கு தான் நான் போயிட்டு உடனே போய் 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு சொன்னேன், இனிமேலாவது குறைச்சிக்கடா அந்த கடை போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த 2 லட்சம் ரூபா என் கையால் கொடுக்க சொன்னார். யாராவது பார்த்துருக்கீங்களா இப்படி? நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், என் நண்பர்கிட்ட உதவியாளர்கள்லாம் காத்திருக்கேன், எல்லாம் பார்த்தீங்களா? உதவியாளர்லாம் பார்த்துருக்காங்க. அதுமாரி ஒரு கருணை உள்ளம் வள்ளல் மனம், வெறும் உணவு மட்டும் இல்லை, மனசும் ஒரு தாய்மை. அதை யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் அவர் ரோட்லேருந்து வந்தவர், பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவர், அதனால் பிளாட்ஃபார்மாக இருக்கிறவங்க எங்களை மாதிரி. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கடைசி நேரத்தில் போய் இந்த ஒரு வண்டி கடைக்கு ஓடுறோம்ல, அந்த இருக்கிற 25 ரூபா 50 ரூபா பேட்டாவுக்கு, அந்த உணர்வுகளோட அவருடைய உணர்வும் ஈக்குவலாக இருக்கும். அண்ணன் அவர்கள் இப்போது மேடையில் பேசுவார்கள். வருகை புரிந்துள்ள ஊடகத்துறைகளுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கோ அனைத்து பேருமே என்னுடைய நண்பர்கள், என் கூட பிறந்த பிறப்புகள். வேற சரள வீட்டில் நாங்கள் அப்படி சாப்பிடுவோம், அவர் வீட்டில் அண்ணன் தம்பி போல. நான் எல்லாருக்குமே தான் எங்கள் அண்ணன் வெங்கடேசன் தான். என்ன சொல்கிறது, நம்ம வெற்றி பட இயக்குநர்கள் பேஸ்ட்டு போட எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் நடித்தோம். நானும் அவரும் இனி என் நடிப்பு உடம்புலாம் கொட்டி வச்சுருக்கேன்னார் உதயகுமார் சார். அவர் என்னை பற்றி பேசினார் எனக்கு. ஆமாம், அதேமாதிரி என் குடும்ப நண்பர், அதாவது எங்கள் ஊழியருடைய கல்யாணத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பாக்கி சாதர் வந்து தலைமை தங்கிடுவார். நான் ஃப்ளைட்லேருந்து வீட்டுக்கு கூட போக மாட்டேன் தம்பி, கண்டிப்பாக வந்துட்டு போவோன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அன்பை நட்பையும் பெற்ற என்ன இந்த இடத்துக்கு நேற்று எனக்கு இயக்குனர் ரம்யா, எங்கள் ஐயா பாரதி ராஜா உடல் ஆரோக்கியம் தான், கண்டிப்பாக வந்துருப்பார். அவர் வராது அண்ணன் அனுப்பிச்சிருப்பாங்க. இவ்வளோ பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துலையும் சொல்கிறேன். எங்கள் கல்பனா மேடம், ஜிவாஜிராவ் சார் சொல்லிகிட்டே போனால் லேட் ஆகிடும், சுவாமி அவர்களுக்கு, எங்கள் சமூக அண்ணனுக்கு, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாரும் பேர் விட்டுட்டா நினைக்க வேண்டாம், நேரம் கருதி சுருக்கி கொள்கின்றேன். ஏன்னா அண்ணன் குறைவாக பேசுங்க நான் அப்போ நினச்சேன், குறைவாக பேசுன்னு சொன்னோடனே நிறையா பிரியாணி சாப்பிட்டுக்குன்னு சொல்லுவோன்னு நினச்சேன், சொல்லலை. நான் சொல்லிடுறேன், குறையா சாப்பிட்டு நிறைய சாப்பிடுங்க, நான் குறைச்சிக்கிறேன் பேச்சேன். அப்புறம் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை நான் தான் எடுத்திருப்பேன், அவரை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு. நான் இருந்த பிஸியில் என் வீட்டில் டெய்லி உதவிகளில் இருப்பேன், ஒரு நாள் இல்லை. இடம் வாங்குறது, ஹோட்டல் வாங்குறது, காலேஜ் வாங்கியிருக்கேன் இப்போ கிருஷ்ணகிரியில், பிஸ்னஸில் ரொம்ப இதாகிட்டேன். என் படத்தையே என் டைரக்டர் வேணும் பிரபாருண்ணே, நீயே படத்தை வச்சுக்கிறேன்னு ஒரு பிஸாக வேண்டாம்னு கொடுத்துட்டேன், நான் ரிலீஸ் கூட வரலன்னு. அது போய் கிளாட்டா சொல்லலை, வேறு சொல்லிட்டு வந்துட்டார். படத்தெல்லாம் எனக்கே கொடுத்தா, அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன், ஒரு டைரக்டர் வாடகை காரில் வரக்கூடாதுன்னு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொந்த கார் வாங்கி கொடுத்தவன. அதில் அவருக்கு கேமரா எதுவுமே நான் திருப்பி கேட்கல, அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டேன். எடிட்டிங் மிஷினும் வாங்கி கொடுத்துட்டு ஆம்பி அமெரிக்காவிலேருந்து, நீங்களே ரிலீஸ் பண்ணி 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, எனக்கு 10 பீஸாக வேண்டாங்க.
அவ்வளோ பிஸி, தொழில் என்னை வளர்த்துக்கிட்டது. இதெல்லாம் ஏன் செய்யறா உங்களுக்கு? நீங்கள் கொடுத்த வாழ்க்கை, மக்கள் கொடுத்த வாழ்க்கை. ஏதாவது எங்கள் அண்ணன் கூட 200 பேருக்கு விரும்பினார், இல்லைன்னா 300 பேர் போன தயங்குவார். ரொம்ப தன்மானமான நாள், சுயமரியாதை கொண்ட மனிதன், மாமனிதன். அதனால் நான் சொன்னேன் 350 கொடுத்துடலாம். அப்புறம் சொன்னேன், அண்ணா எல்லாருக்கும் பத்திரி கொடுத்தனா எல்லாரும் வராங்கண்ணே, பயங்கர போனா அப்படியா, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணுண்ணாரு. அது இருந்துட்டு இன்னொரு 50 பேர் நீ கூட போடலாம்னே. இப்போ 400 பிரிணி வந்துச்சு. எனக்குங்க வாழுங்கிறது எது தெரியுமா? உண்மையான வாழ்க்கை நான் இன்றைக்கி சொத்து நடிச்சுட்டு போகிற நேரத்தில் ஒரு வரி சொல்லிட்டு, உள்ளங்களை எவன் உண்மையாக வாழ்ந்து உண்மையான உடம்பை தூய்மையாக வைத்துக்கிறானோ அதுதாங்க சொத்து. அந்த வாழ்க்கைக்கு விதை நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும், கொடுக்கணும்னு மட்டும்தான் பெரியவன் இல்லை, கொடுக்கணும்னு நினைக்கிறவனும் பெரியாள் தான் நான் சொல்லுவேன். நான் இருக்கிறேன், கொடுக்குறேன், அவன் எல்லாம் இயங்குறான். எல்லாரும் மனிதர்களுக்கு அந்த நேயம் உண்டு. எல்லாருக்கும் ஒரு குருவிக்கு இறம் போடணும், ஒரு காக்கைக்கு சோறு வைக்கணும், இந்த 10 பேர் உதவணுங்கிற எண்ணம் யாருக்கு இல்லாமல் இல்லை. இதெல்லாம் தனி சிறப்பு பெற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் வருங்கால பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். ஏன் கொடுத்தோன்னு சொல்கிறேன்னா, நான் கொடுத்துட்டேன்னா அதை நீங்கள் கற்றுக்கணும், நீங்களும். அதுதான் நம்ம சிறப்பு. அதை விட்டுட்டு போகணும் இந்த உலகத்துக்கு. எதைக்கிற வருது இல்லை. இந்த படத்துக்கு ஏதாவது சொன்னாங்க, என்னால் முடிஞ்சது நான் 100,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு அண்ணனுக்கு போய் 100,000 ரூபா கையில் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் எங்கேயும் வெறுங்கையோட எப்பயுமே போகிறேன். எந்த நிகழ்ச்சிக்கு நான் வெறுங்கையோட போக மாட்டேன். நிகழ்ச்சியில் தகுந்தாலும் சிட்டி சென்டர் போனேன், அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா எடுத்து பணத்தை பிரித்து பாவம் ஒரு ஊனமுட்டை பிள்ள, அது ஒரு 25,000. அப்புறம் அவங்க விழா நடத்துகிறீங்களுக்கு எனக்கு ஒரு 1,000 ரூபாய் சட்டை வாங்கணும்னா 400 ரூபா பார்ப்பேன், எனக்கு மனசு கேட்காது. தள்ளுவட்டிலையும் அப்படி தான், ஒரு பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன், 6 ரூபா 50 பைசா நான் விற்கிற காலத்து 1989 பக்கத்து கிடையாது, 40 பைசா இட்லி விற்கும், அதை வாங்கி 4 இட்லியை சாப்பிட்டு வயிற்று நினைப்பிக்கிறேன். எனக்கு பிரியாணி சாப்பிட்ணா உள்ள பார்ப்பேன், அரிசி வந்துருச்சா கறிக்கு வந்துருச்சா, ஏதோ ஒரு கற்பனை பொண்ணு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து தட்டில் வச்சுருவேன், வயிற்று என் வயிற்று தொட்டு பார்த்துக்குவேன். அந்த வாழ்க்கை, அந்த உண்மை மனசு தான் இதை கொடுத்துருக்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொய்யாக வாழக்கூடாது, உண்மையாக இருக்கணும். ஆமாம், உண்மையாக இருக்கணும். மனிதனாக பிறந்தால் அனைவரும் எழுந்து அண்ணனுடைய கருணை சேவைக்காக ஒரு கைதட்டல் எழுதணும். தவறு அதே ஊழியர்களா சந்திருக்கான், எங்கள் கீர்த்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான், 25 லட்சம் கொடுத்தேன் கடன் லாஸ்ட் ஆச்சுன்னு எல்லாம் குடும்பத்தோட தூக்கில் தூக்கிறது தான் என்னை விட்டு பிரிஞ்சு போய் கடன் நடத்த போனவர் சாக போகிறாருன்னு சொல்லி எங்கடா ஸ்ரீதர் இவன் தான் வந்தான். என்னடா சொன்ன, அண்ணாவன் செத்துருவானே நாளைக்கு குடும்பத்தோட, நான் கூப்பிட்றேன், எவ்வளோடா அவனுக்கு கடன், 35 லட்சம் இருக்கலாம், இது வரைக்கும் 25 லட்சம் கொடுத்துருக்கோம், இன்னும் 10 லட்சம் கொடுத்தான்டான்ருக்குறேன் தொழிலாளிக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா நம்பிக்கையாக இருந்தது முதலாளிகளுக்கு. நான் மன்னிக்கிறேன், ஒரு மனிதனை மன்னிச்சிட்டோமா அதை விட அப்துல் கலாமையா சொல்லுவார், எல்லாரும் முன்னாடியும் அவன் அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்புறம் என்னடா அவனை போய் திருத்தறேன்னு சொல்கிறீங்க, திட்டத்தை கூட மறைவாக வச்சுக்கணும். மனுஷன் தானே எல்லாம், ஒரு வாய்ப்பு கொடுங்க, சைப்புத்தன்மையோடு வாழ்வோம், உண்மையாக இருப்போம். என் வாழ்க்கையை நீங்களும் கடைப்பிடிங்க. சாதாரண தள்ளுவண்டி மட்டும் இல்லைங்க, நானாக தான் படித்தேன், அம்மா கிடையாது. உள்ளூரில் நான் டி கிளாஸ்கள் உணவேன், 9 வயசில் 13 வயசில் சென்னைக்கு வந்தேன். சரிங்களா, இந்த வாழ்க்கையை கொடுத்தது இந்த மக்கள், அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு. நான் இன்றைக்கி யாருக்கும் கை நீட்ட மாட்டேன், இன்றைக்கி கூட எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்தால் கூட பக்கத்தில் யாருக்கு அதை எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏன்னா நம்ம வச்சுக்கூடாது. பாக்கெட்லேயே இது வரைக்கும் நான் பணம் வச்சது கிடையாது, நான் ஆஃபீஸ் போனது கிடையாது, என் கடைக்குள்ளே கல்லால் உட்காந்தது கிடையாது, என் கடை நடக்கலை, நான் உண்மையாக இருக்கேன், என் தொழிலாளி எனக்கு உண்மையாக இருக்காங்க. உண்மைக்கு எனக்கு உண்மை கிடையாது. ஒரு கடை நடத்த தேவையான கஷ்டம் நடக்கு, இன்றைக்கி 50 கடை நடக்குது, காலேஜ் இருக்குது, இன்றைக்கி ரிசார்ட் எடுத்திருக்கேன். என்ன என்ன காரணம், இவ்வளோ வீட்டில் வயிற்றோடு இப்படி இருக்கிறது காரணம், யார்கிட்டையும் நான் கணக்கு கேட்கறது கிடையாது. இதை எதாவது அடைச்சிட்டிங்களா, சம்பளம் கொடுத்துட்டிங்களா, இந்த கடன் போச்சா, ஜிஎஸ்டி கட்டியாச்சா, எனக்கு கொஞ்சம் செலவு கொடுத்துருக்குங்க, 4 பேருக்கு உதவணும், இவ்வளோதான் என் வாழ்க்கை. அதுக்கு ஒரு 4-5 பேர் இதை பிரிஞ்சு கொடுக்குறதுக்கு. ஆமாம், அதுக்காக என்னை ஏமாத்துறேன், யாரோ ஒருத்த ஏமாத்துவான், எவ்வளோ நல்ல ஒரு நீ எங்கே போனாலும் எனக்கு பிரிவு போட மாட்டேன். சிவாஜி அண்ணன் ரவி கூட விட்டா அவட விட்டா யார்ட்டு கணக்கு கேட்க மாட்டாரு, எல்லாரும் வாய வச்சவர் அவரு. பேசுகிறேன் அவரை பற்றி, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பேன். திரைப்பட கலைஞர்களுக்கு, பாடல்கள், நடன நாடக மேடைகளுக்கு இன்றைக்கி அவரை விட்டால் ஒரு தெய்வம் கிடையாது. சிவாஜி ராஜ் சாரை பற்றி தெரியும், அவருக்கான தருணத்தில் அந்த மேடையில் போய் அதை பேசுவோம், அவரையும் தெரியும். ஈகே சார் பற்றி எனக்கு தெரியாது நினச்சிட்டு அவருடைய அரசியலுடைய அனைத்து அவர் வீட்டிலேருந்து எனக்கு தெரியும், ஆனால் அவர் நினச்சிட்டு பாரு எனக்கு தெரியாது நினச்சி. நீ பூமியை பார்த்தாலும் பேசுவேன், வானத்தை பிரபஞ்சத்தை பேசுவேன், லண்டனுடைய கலாச்சாரம் என்ன, தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன, இந்திய கலாச்சாரம் கூட கேட்டால் வந்தாலும் பிகே நோட்ஸில் நீங்கள் யாருங்க சார், என்னவா இருக்க உரிமைங்க தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் தமிழனாக இருப்பேன், நாடு தாண்டி போனால் இந்தியனாக இருப்பேன். உங்களை இயக்குவது யாருன்னு கேட்டாங்க, என்ன பின்னாடி இந்த இயக்குவது யாருன்னு கேட்டார், என் அம்மாட்ட பிடிச்ச தாய்ப்பால் தாண்டா என்னை இயக்குங்க, தமிழ்ச்சரத்தை எவ்வளோன்னு ஏற்க முடியாது, என் அண்ணன் தாண்டா என்னை இயக்குவேன், அந்த ரத்தம் என்னை இயக்க முடியும். இன்னும் அரசியல் பேசுவேன், அரசியல் இல்லையா
திட்டங்கள் இருக்கிற குறைகளை சொல்கிறோம், அதுக்கு பேர் அரசியல் நீ பொருள் வைக்காதன்னு. சரி, வேறு கூடத்துக்கு போயிடுவோம், என்ன பேசப்பட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்றைக்கு நான் துணையாக இருப்பேனா, இது மட்டுமல்ல, ஒரு லட்சம் சின்னதாக சொல்லிட்டேன்னு சொன்னாங்க, அடுத்த படத்தை பேரன்ஸ் அது சேலங்கிற படத்தை உண்மையாகவே எடுக்க போகிறோம். அதே பேரில் அவர் தான் இயக்குனர், அவர் தான் டைரக்டர். உடனே எக்யூப்மெண்ட்டை நாளைக்கே போட சொல்கிறேன், ஷூட்டிங்கை தொடங்க, நல்லா கதையை ரெடி பண்ணிங்க, அந்த ஊர் பேர் வாங்குற மாதிரி அண்ணனையும் உள்ள வச்சிங்க, என்ன யாராரு கிடைச்சிக்கல பண்ணி நீங்கள் முடியும். ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்தா நம்ம தலையிடக்கூடாது கதையில் காட்சியிலையோ. நீங்கள் சுதந்திரமாக இயக்குங்க திரைப்படத்தை, சிக்கனமாக இயக்குங்க. எனக்கு செட்டுப்பாடு பிடிக்காதுங்க. எங்கள் இயக்குனருமே பாரதராஜாவை ஷூட்டிங் போகிறேன், கொடைக்கானலுக்கு சாம்பார் ஊற்றிட்டு இருந்தாங்க சாப்பாட்டில் ஷூட்டிங்கில். டைரக்டர் என்ன ஐயானு தமிழ், நமக்கு நமக்கா நிறுத்துறாட, எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன உடனே சமைக்க முடியாதுல, எல்லா ஹோட்டலையும் ஓடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, கரிசி முட்டை சின்ன காலையிலேயே ஆட்டுக்கள் பா இட்லி இருக்கணும். எஸ் ஆ, அந்த மாதிரி ஷூட்டிங்கில் செட்டு போட்டால் எனக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் சோறு போடணும், ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், பாதாம் பிஸ்தா ஜூஸு. அண்ணனும் ஒரு ஷூட்டிங் பார்த்தாரு வந்து இயக்குனார், எனக்கு அந்த படத்தானே அவரையே வச்சுக்க சொல்லிட்டேன், அவர் தான் இயக்குனார். பணங்கள் பார்க்கல, காலையிலேருந்து 20 வரைக்கும் சூ பழம் என்ன வேணும், இன்னும் ஒரு வயிறப்பாரு, வயிற்றுக்கு தாண்டா எல்லாம் போராடுறோம், என்ன செட்டு தேவை கிடைக்குது, என்ன என் ஷூட்டிங்கில் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போக சொல்லுவேன் கலைஞர்கள். சோறு அங்கே மட்டும் இல்லை, நீ சாப்பிட்டா போதுமா, வீட்டில் இருப்பாங்க பிள்ளைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்சல் அனுப்புமா, ஏன்னா அந்த சோத்தை கொடுத்தது நீங்கள் இல்லை, நீ ஒன்றை மட்டும் பெருமைக்கு போடல. இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போன அடிமட்ட ஸ்கூல் பச்சிப்பா மேல்நிலை பள்ளி, ஒரு 300 பிள்ளைங்க படிக்குதுங்க, கொஞ்சம் பிரியாணி கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் 300 பிள்ளைங்களுக்கு மட்டும் வேண்டாம், அதுக்கு சாப்பிட்டு போய் வீட்டில் சொல்லுவான், அவங்க பெற்றோரோட ஸ்கூலில் லீவ் விட்டான், அந்த லீவ் நல்ல விழா வைங்க, மொத்த செலவு நான் ஏற்றுக்கிறேன், அவங்களும் சாப்பிட்டுன்னு சொன்னேன். அப்புறம் யோசித்தேன், பிள்ளைங்க பெற்றோர்கள் வந்து சாப்பிட்டா ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சொந்த பந்தருக்கும் எல்லாருக்கும் போடுங்கன்னு, இந்த ஊரே சாப்பிடணும் தானும் அன்னதானத்தை கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா அந்த ஸ்கூல்லலாம் தரையில் நடத்திட்டு இருந்தாங்க விழாவை, மேடை கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு 2000 ரூபாய் சட்டை போட்டால் பூசும் உடம்பு, ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கினா அதை அப்படியே கழட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். அன்னைக்கு கோபிநாத் சாருக்கு என் சைடு கழட்டி போட்டேன். அதாவது ஒரு கேள்வி கேட்டார் என்ன, சென்னைக்கு என்ன எடுத்து வந்தீங்கன்னு. ஐயா பசி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த கேள்வி அவர் கேட்கல, அது மக்கள் இடத்துல பயங்கரமாக ஆயிடுச்சு, என் நட்பு வட்டாரத்தெல்லாம் எங்க பசி தான், அதுதான் என் பசியோட தான் வந்து விழுந்தேன், அதனால பசி தான் ஐயா வயிற்றுல எடுத்தேன். அந்த கேள்வி கேட்டதுக்காக என்னுடைய மாலை கட்டி அப்படியே போட்டேன் அவர் இடத்துல. இப்போ வீட்டில் எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டாங்க, இனிமேல் எங்க போட்டுட்டு போவாங்க. அதாவது தெய்வம் எங்கே இருக்குது தெரியுங்களா, நம்ம மனசு தாங்க, அதை உண்மையாக வைங்க. கடவுளுக்கு நம்ம பயப்பட வேண்டாம், கடவுள் நமக்கு பயப்படுவார், சாமியை தவிர எடுத்துக்கூடாது. அவங்களும் அதுக்கு தான் போராடுறாங்க, மக்களே உண்மையாக இருங்க, நிம்மதியாக இருங்க, ஆசை அளவோடு இருக்கட்டும் இல்லைங்களா, அளவுக்கு முடிஞ்சது வாழுங்க, வந்தாங்க வாழாதீங்க, போய் பேசாதீங்க, ஏமாத்தாதீங்க. நடிச்சு நடிச்சு என்னை கூட நடிப்பேன், எனக்கு தெரியவே ஏன் நடிக்க, அது முன்னாடி கொடுத்தனுச்சிடுவேன், ஏன் அப்படி சுற்றி சுற்றி யூட்டன்னு போட்டுட்டுக்கிறாங்க. அதுபோல் நான் உலகத்தையே படித்தேன், எதையும் பேசுவேன். சாமியவர்கிட்ட ஆசீர்வதிட்டு மிகப்பெரிய சாமியவர், நீங்களும் அவரை மனசில் நடிங்க. இந்த மாதிரி மகான்கள்லாம் மக்கள் பணிக்காக எல்லா ஆசைகளையும் திறந்து விட்டு நமக்காக வாழக்கூடியவங்க தான் தெய்வம். அந்த மாதிரி மனித உருவத்தில் இருக்கிறவங்களையே நம்ம தெய்வமாக வணங்குவோம். சாமிகளை வணங்கி பசி நேரத்தில் விடைபெறுகின்ற, பேசிக்கிட்டே இருந்துருவேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு என்று நான் துணை இருப்பேன், அடுத்த படத்துக்கு அச்சாரம் போடுங்க, நானும் இருக்க உள்ள சார் வெங்கடேசன் எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இப்போது திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளரும் என்னுடைய இனிய தோழியுமான கலைச்செல்வி சகோதரி பேசுவார்கள். தமிழால் தமிழ் உணர்வால் அன்பும் மரநெறியும் ஊட்டி எமை வளர்த்த எனதருமை தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். இங்க இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மரியாதைக்குரிய பாரதி மோகன் சார் அவர்களுக்கும் ராஜ்காந்த் சார் அவர்களுக்கும் நன்றியினை கூறி இன்று பிறந்தநாள் காணும் நமது ஈகையார் மனிதநேய பண்பாளர் ஈகையார் அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றேன் உங்களை என்று சொல்லி, அடுத்ததாக செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்லுவாங்க, செவிக்கு உணவை நமது பாரதி மோகன் சார் கொடுத்துட்டாரு, செவிக்கு உணவை பாரதி மோகன் சார் கொடுத்துட்டாரு, அடுத்ததாக வயிற்றுக்கு உணவை நமது ஆர் சார் வள்ளல் பெருந்தகை ஆர் சார் கொடுக்கிறாரு. உங்க தமிழ்ச்சர்
தமிழ்ச்செல்வன் சார், மரியாதை நிமித்தமா பேர் சொல்ல உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு நன்றியை சொல்லி, கலையுலக ஜாம்பவான்கள், கலையுலக சக்கரவர்த்திகள், டைரக்டர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள், அடுத்து கலையுலக நண்பர்கள், அனைத்து ஊடக முன்னணிக்கு முன்கள பணியாளர்களான ஊடகவியலாளர்கள் மற்றும் கலையுலக குடும்பத்தை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், பாறைகள் மோதி நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடும் இடம் எல்லாம் மலச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, தொடு வானம்தான் உன் எல்லை. பாரதி மோகன் சார், வீழ்ந்தது போதும் எழுந்தாக வேண்டும் என்ற ஒரு உண்மை கதையை இங்கே நமக்கு சன் ஆஃப் காலிகராயன் என்று எடுத்துக் கொடுத்திருக்கிறார். அவர் நான் பார்க்காத ஒரே ஒரு மலை வந்து இந்த கொல்லிமலை தான். எனக்கு அதை மட்டும் ஒன்று சொல்லணும், அதுக்கு மட்டும் ஒரு நிமிஷம் டைம் தரணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மலைகளிலையும் அந்த மக்களோட மக்களாக நான் வாழ்ந்திருக்கேன். இந்த கொல்லிமலை தவிர எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, மற்றபடி அனைத்து மலையிலையும் அந்த மக்களோட வாழ்ந்திருக்கேன். இது உண்மையான கதை. எல்லா மலையிலுமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. அந்த உண்மையான ஒரு கதையை தத்ரூபமாக தேசிய விருது பெறும் அளவுக்கு வெள்ளி விழா படமாக இன்னைக்கு எடுத்திருக்கிறாரு. அதுவும் பல்கலை வித்தகருக்கு அனைத்து இதுலயும் குவாதோ பாடாதோ கொல்லிமலை கோயிலு, என் பாட்டோட சேராதோ உன்னோட உசுருன்று அந்த அப்படிப்பட்ட ஒரு பாடலையும், வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் நண்பர் அந்த நட்பையும் அதே போல ஒற்றுமையையும் பொதுநல நோக்கோடு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. அதே போல அந்த மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார வசதிகளை பத்தி எடுத்திருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மனம் அந்த நன்றியை கூறி, வாழ்க தமிழ், தொடரட்டும் உங்களது கலை தொண்டு, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறியிடம் நன்றி வணக்கம். சகோதரிக்கு நன்றி. நேரம் கருதியதால் சீக்கிரம் முடித்து விடலாம். என்னுடைய இனிய நண்பரும் 30 ஆண்டு கால என்னுடைய அணுக்க தோழருமாகிய திரு சாய் சம்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சாய் சம்பத் அவர்கள் இயக்குனர், ஐ மீன் அதாவது இசையமைப்பாளர் தேவா அவர்களின் சகோதரர், ஜெய் என்ற மாபெரும் நடிகரின் தந்தை, வெற்றி நடிகர் ஜெயின் தந்தை. என்னுடைய நண்பர் என் ஒரு வாழ்த்துக்கள் சொல்வார். வார்த்தைகளை வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. அண்ணன் பாரதி மோகன் அவர்களை எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அந்த அப்போ இருந்த அன்பு இப்பே இருக்குது, அதே அன்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. அவர் வாழ்க பல்லாண்டு. இந்த படம் வெற்றியடை எல்லாம் அவளை இறைவனை வேண்டிக்கொள் வேண்டி நான் மனம் மனமாக வாழ்த்துகிறேன். வணக்கம். மணிகண்ணன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் தினேஷ் அவர்களுக்கும் சால்வை போடும். மணிகண்ணன் அவர்கள் மேடைக்கு வரும். இந்த பிறந்தநாள் நிகழ்வும் இந்த ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டுகளாகவும் சிறப்பாக ஒத்துழைத்த அன்பு நம்பர் மணிகண்டம் தினேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு இந்த திரைப்படத்திற்கு எனக்கு கோ ப்ரொடியூசராக வந்து இந்த திரைப்படத்தை நான் முடித்து கொண்டிருக்கும் பொழுது இதனுடைய முழுமையான ஒரு டெக்னிக்கல் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக எனக்கு மிகுந்த உதவி செய்த என்னுடைய கோ ப்ரொடியூசர் திரு சதீஷ் கண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த படத்தின் கோ ப்ரொடியூசர் இமயம் பேனரின் உரிமையாளர் இமயம் என்டர்டைன்மெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறது. அவருக்கு ஒரு சிறப்பு பாராட்டுகளை அளிக்கிறேன், கௌரவிக்கிறேன், சாலை அளித்து
படத்துக்கு உயிர் கொடுத்தவர் என்று சொல்ல போகிறோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் முழுக்க முழுக்க அவருடைய உதவியாக தான் நடந்தது. அவங்க அப்பா வந்து வீரமணி அப்படின்ற திரு தயாரிப்பாளர்களில் இருக்கார். அவர் ஃபைனான்சியரு. அவர் என்னோட இனிய நண்பர். அவர் 30 ஆண்டு கால நண்பர். அவர் தான் வந்து தன்னுடைய மகனை இந்த படத்தில் எடுத்து இவருக்கு ஒரு கோப்புடீசர்ன்ற ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார். இந்த படத்தின் முழுமையான நன்றியை நான் யாருக்கு செலுத்த வேண்டும் என்றால் அவருக்கு தான் முதலில் செலுத்த வேண்டும். என்னுடைய நன்றி சந்தேஷ் கண்ணா. நான் எடுத்த போட்டோல நீங்க இருக்கீங்க. வணக்கம். இப்பொழுது ஆந்திர புயல் தமிழ்நாடில் வீச இருக்கிறது. ஆந்திராவில் வீசிய புயல் தமிழ்நாட்டில் வீச வேண்டும் என்றால் ஒரு புதிய வில்லனை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கியவர் தான் அனந்த கோடி சுப்பிரமணியம். அருமையான என்னுடைய அன்பு தம்பி. என்ன சொல்றது அப்படின்னு தெரியல, எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர். சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை சந்திக்க தவறுவதில்லை. என்னுடைய அன்பு தம்பி காஞ்சிபுரம் சேகர் மூலமாக எனக்கு அவர் மிகப்பெரிய பழக்கமானார். தம்பி சேகர் சேகர் அவர்கள் என்னோடு இருந்து என்னுடைய அணுக்க தம்பியாக இருந்தபடி ஒன்று இருப்பவர். இப்பொழுது அனந்த கோடி சுப்பிரமணியம் இந்த படத்தின் இணை தயாரிப்பாளராகவும் படத்தின் வில்லனாகவும் இருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி அனந்த கோடி சுப்பிரமணியம் அவர்கள் பேசுவார்கள். மேடையில் இருக்கிற நடிகர்கள் எல்லாம் மேடைக்கு வந்திருக்கேன். சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். நான் கடைசியா ஒரு சொற்பொழிவு செய்ய இருக்கிறேன். நன்றியுடைய கருணையன் பண்ணுவாங்க நண்பர்கள். ஈகை அண்ணன் பிறந்த நாள் விழாவை மட்டும் அவருக்கு மாலை அணித்து கௌரவிக்கிறார்கள். வாழ்த்துக்கள், நன்றி, கைத்தட்டல். படத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடித்த குளோரி எனக்கு சால்வை அணித்து கௌரவிக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்க சமயத்தில் தான் பாரதி மகன் சார், அதாவது கஷ்டப்படுறவங்கள தான் எடுத்து அந்த நடிக்க வைக்கணும்ட்டு அவ்வளோ அருமையாக அவர் இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. மிகவும் வெற்றி பெறும், ரொம்ப அவார்டு வாங்குற படமாக மாறணும்னு எங்களுடைய மிகுந்த ஆசீர்வாதங்களும் அவருடைய அவருக்கு நான் உங்கள் வாழ்த்துதலை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இறுதியாக நான் பேசி முடித்த பிறகு அண்ணன் அவர்கள் கருணாகரன் அவர்கள் நன்றியுரையாற்றுவார். நான் பேசி முடித்துவிட்டு அண்ணன் கருணாகரன் நன்றியுரையாற்ற பிறகு இப்பொழுது அனந்த கோடி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஒரு வார்த்தைக்கு பேசுவார்கள். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னுடைய பேர் டாக்டர் அனந்த கோடி சுப்பிரமணியம், சித்தூர் ஆந்திரா. பட் இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு நிற்கிறதுக்கு ரெண்டு பேர் காரணம். ஒன்று வந்து 25 வருஷமா ஒரு எப்படின்னா அது கூட போனவர்கள் அந்த இது அந்த இது கொடுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் கருணாகர் அண்ணன் மூலியமாக தான் அந்த ஸ்டேஜ் மேலே வந்திருக்கேன் நான். அதே போல் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் 3 செலப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சன் ஆஃப் காலிங்கராயன். ரெண்டாவது ஒன் எங்கள் அன்பு அண்ணக்கு பர்த்டே. மூணாவது வந்து இன்னொரு அன்பு அண்ணன் பாரதி மன்னன் அம்மா இன்னைக்கு நினைவு நாள், கங்காம்மாள் நினைவு நாள். இந்த ஸ்டேஜ் வந்து 3 செலப்ரேஷன் இன்னைக்கு வந்து. பட் நான் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து டெட் ஆப்போசிட் பிஸ்னஸ் இருக்கு. எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நியர்பை 18 இயர்ஸாக செய்திருக்கேன். ஓன் பிஸ்னஸ் அம்மா பெருமந்த கம்பெனி ஓப்பன் பண்ணேன். ஒரு அப்பத்தில் ஒரு ஆர்டினரி பர்சன் எவ்வளோன்னா ஒரு மாறுமூல கிராமம். அந்த கிராமத்தில் வந்தவன் தான் இன்னைக்கு வந்து 16 கண்ட்ரிக்கு பிஸ்னஸ் செய்திருக்கேன். நான் வந்து சவுதி கவர்மெண்ட் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் டுடேஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன். பட் இந்த இதுக்கு வந்து நியூ பேபி நான் சொல்லணுன்னா 3 மந்த்ஸ் பேபி. பட்டு கர்ணகர் மூலிமா தான் வாய்ப்பு வந்தது. அது மூலிமா சேகரன்னா சேகரனது நம்ம வந்து பாரதி மோகன் கூட நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் வந்து. பட் இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் பட் ஸ்டேஜ் மேலே இருக்க ரொம்ப பேர் தெரியாது. ஏன்னா தமிழ் மண்ணுக்கு புதுசு 3 மந்த்ஸ் பேபி. கர்ணகரன் தெரியும், சுவாமி தெரியும், இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே
என்னுடைய நன்றி. அதே போல முன்ன இருக்கிற எல்லாருக்கும் அந்த காலிங்கராயன் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அதே போல இந்த ஃபிலிம் எல்லாரும் வாய்த்து எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து வாய்த்துன்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றி. அதே போல வந்திருக்க எல்லாருக்குமே டைம் ஆயிடுச்சுனால எல்லாம் பேச முடியாது. நன்றி கொண்டு எல்லாருக்கும் நன்றி. மன்னிக்கவும், நம்ம கூட ஒர்க் பண்ண ரெண்டு மூணு பேர் நான் சொல்லலை. முக்கியமான ஆள் மியான்மரில் வந்து வில்லனா ஜின்னான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. மிஸ்டர் ஜின்னா இவர் தான் வில்லனா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மற்றும் எங்கள் கூட நடித்த சுமேகா அப்புறம் மீனா அவருடைய கணவர் ரிஸ்வான் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். மற்றும் பாரதி மோகன் சார் பேசுவார். தேங்க்யூ. நீ பேசுறியாமா? வா வா வா, ரெண்டு நாள் பேச முடிஞ்சு முடியுது. சீக்கிரமா சீக்கிரமா. இது ஐஸ்வர்யா லாரா என்கின்ற ஒரு அற்புதமான டான்சர் இந்த படத்தில் முக்கியமான இடம் பண்ணியிருக்காங்க, பேசுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பாரதி மோகன் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ஸோ எனக்கு டான்ஸே ஆட தெரியாது. ரமேஷ் ரெட்டி அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட் டைம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாரும் இந்த படத்தை மறக்காம பாருங்க. எனக்கு அதுக்கு மேல பேச தெரியாது, சாரி. இந்த படத்தின் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் ரெட்டி, அப்புறம் ஒளிப்பதிவாளர் சந்திரன் சுவாமி, அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சரவணன், சரவடி சரவணன், அப்புறம் ஜீவா, இவங்க நாலு பேரையும் மேடை கிடைக்கிறோம். ஆனால் நம்ம தம் இவர் அனந்தகோடி சுப்பிரமணியம் வந்து இதை நம்ம சேர்ந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு படம் போட்டு பார்த்தபோது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பேட்ச் ஒர்க் மாதிரி ஷூட்டிங் இருந்தது, சாங் இருந்தது. ஆனால் நீங்களே சாங்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனந்தகோடி சுப்பிரமணியம் வச்சு அந்த சாங் எடுத்துகிட்டு புத்தூர் போனோம். புத்தூர் போகும்போது என்னென்னா எனக்கு அங்கே யாருமே தெரியாது. ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்னார் அங்கே லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குன்னாரு. அங்கே போய் இறங்கினா அது எங்கே போனாலும் பர்மிஷன் கேட்டாங்க. உடனே ஆர்கே செல்வனி சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இங்கே எம்எல்ஏ இருக்கிறவங்க நம்ம ரோஜா மேடம் தான், அதனால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உடனே டக்குன்னு என்ன செஞ்சேன், அவரும் ஒரு அற்புதமான ஒரு ஃபாதர் மாதிரி, அதாவது கலைஞர், அதாவது எப்படின்னா கலைஞர்களுக்கும் மட்டும் இல்லாமல் இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு காட் ஃபாதர். உடனே பாரதி மோகன் உனக்கு என்ன நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக அங்கே இருக்கிற சேர்மனுக்கு ஃபோன் பண்ணார், எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணார். அவங்க தான் அவங்க முக்கியமான எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதனால் எங்கே போனாலும் எனக்கு ராஜ மரியாதை. ஒரு ஒயிட் ஷாப்பில் நைட் ஃபுல்லாக ஃபைட் எடுக்கணும்னு நினச்சேன். உள்ளே போகிறேன் சார், நீங்கள் ஃபைட் எடுத்துங்க. இந்த இன்றைக்கி பூரா நைட் பூரா உள்ள செலவு வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னேன். இல்லை சார், செலவெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஃபைட் போட்டு எடுத்துக்கிறேன் வெளியேன்னு வந்துட்டு. அந்தளவுக்கு எனக்கு உதவி செய்த ஒரு தாயை போல் அன்பு காட்டி ஆர்கே செல்வமணி சார் அவளுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து இப்போ சிறப்பாக வந்து ஈகை கருணாநிதன் சார் வந்து சொன்னார், நானே நம்ம பிறந்தநாள் சேர்ந்து கொண்டாடிடலாம் அதனால் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லலை, நான் தான் சொன்னேன். 18ஆம் தேதி என்னுடைய இப்போ ஒத்திருக்கை வச்சுருக்கேன்னா 19 என்ன பிறந்தநாள்னு சொன்னேன். நான் சொன்னேன் என்ன, ஏன்னா ரெண்டு உறவுகள் வந்து எப்படின்னா, உறவுகள் எப்படின்னா கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத உறவுகள் வந்து ஒரு ஆத்மாத்மான ஒரு அன்பு மேலே புலப்படும். அண்ணனை பார்த்ததுலேருந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், அண்ணன்ட்ட நல்லா பழகுவேன். எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் இருந்தது. அந்த புரிதலில் தான் இந்த மேடையில் ரெண்டு பேரும் அவருடைய பிறந்தநாளும் இந்த ட்ரெய்லரும் கைத்தட்டுங்க, இந்த ட்ரெய்லரும் ஒன்றா நடக்குது. ஸோ மனிதர்களுக்கு புரிதல் வேண்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பணம் அப்புறம் இதற்கு மெயின் காரணம் அறிந்தது என்னுடைய அன்பு தம்பி சேகர். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் நான் அன்பு நண்பரும் எனக்கு ஒரு சிறந்த உறவினருமா என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை விளங்கிட்டு இருக்கிற சேகர், காஞ்சிபுரம் சேகர். வாங்க காஞ்சிபுரம் சேகர் அவர்களுக்கு இல்லையா மகாலட்சுமி சுவாமிகள் இப்போ வந்து மாலை அணிந்து எங்கள் சுவாமிகள் கௌரவிப்பாங்க. இந்த இடத்துல இங்கே விழா நடக்குதுன்னா இதுக்கு வந்து ஆரம்ப காலம் அடி வேறுங்கிறது, அது கட்டடத்தின் அடித்தளம்ங்கிறது எங்கள் தம்பி சேகர் தான். சேகர்க்கருடைய நன்றி. அதுபோல் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. இயக்குநர் சங்கங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய முயற்சி என்னென்னா அந்த விழாவை நடத்துறது. நான் ஒன்றுமே பண்ணலை. என்னுடைய அன்பு நம்பர் அதாவது அசோக் அண்ணாமலை, நம்பி மற்றும் கண்ணன், இங்கே இயக்குநர்கள் சங்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என் மேலே அன்பு கொண்டு அவங்களோட நான் பணியாற்றினது பழகினது, அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் நான் வந்து அவங்கள்ட்ட அன்பு பாராட்டினது, இதெல்லாம் வச்சு தான் நான் ஒன்றுமே பண்ணலை. இந்த நிகழ்ச்சி நடத்துறது பூரா இயக்குநர் சங்கம். அதனால் இயக்குநர் சங்க தலைவருக்கு விக்ரமன், இயக்குநர் சங்க தலைவர் வந்து உதயகுமாருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அன்பு காட்டிகிட்டு இருக்க கே பாக்யராஜ் சார், என்னமோ தெரில, அவர் எழுத்தாளர் சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன்.
என்னை ரொம்ப பாராட்டுவார். நான் ஒரு படத்துக்கு அவங்க கேமரா எடுத்துகிட்டு போனேன். அந்த கேமரா எடுத்து போய் ஷூட் பண்ணிட்டு நானே ஹீரோ பண்ணும்போது அவரே நேராக லொக்கேஷனுக்கு வந்து, நீங்கள் இந்த 10 நாள் ஷூட்டிங்க்கு கேமராவுக்கு பணம் கொடுக்க வேணான்னு சொன்னார். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதில்லை, அவர் எனக்கும் அந்த ஸ்கூலில் நான் வரல. நான் பாரதிதாசர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பாக்யராஜர்கிட்ட ஒர்க் பண்ணல. ஆனால் அவர் என்ன சொன்னதுன்னா, நீங்கள் கதாநாயகன் நடிக்கிறீங்க, எந்த இடர்பாடு இருக்கக்கூடாது, கேமராவுக்கு நீங்கள் என்னை பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த தாய் உள்ளம் வந்து அவர் மேலே அன்பு பாராட்டி அவரோட இருந்த நட்பு வளர்ந்து இன்றைக்கி வந்து அவர் வரேனே சொல்லலை, என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, அவருடைய நேரத்தில் அவர் பாராட்டினார், ஒரு மணி நேரம் பேசினார், எல்லாம் பண்ணார். ஆனால் மனசுக்குள்ளே என்னோட இங்கே வரணும் அப்படிங்கிறது அவர் முடிவு பண்ணது அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. நான் எல்லாத்தையும் கேட்டேன், சார் வருவாரான்னு, தெரியல சாருங்க நான் நின்பு அதிர்ச்சி என்னென்னா அவர் இங்கே வந்தது. அதனால் சந்தோஷத்தில் முக்கியமான சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா அப்படிங்கிறதுல பாக்யராஜ் சார் தாயுள்ளம் கொண்டவர். அவருக்கு கோடான கோடி அவர் பாதம்னு படிந்து அவரை வணங்கி இந்த மேடையில் ஒரு சிறப்பான நட்சத்திர மேடையாக்குறதுக்காக என்னுடைய குருநாதர் பாக்யராஜர் திரைக்கதை ஆசான் திரைக்கதைங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இலக்கணம் வகுத்த என்னுடைய அன்பு நண்பர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து இந்த மேடையில் வாழ்த்திய செல்வராஜ் சார் ப்ரொடியூசருக்கும், மற்றபடி இங்கே வந்தது இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும், தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும், மற்றும் மீடியாவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், இன்னும் யாராவது சொல்லினா விட்டு போயிட்டாரோ அந்த எல்லாருக்கும் நான் மன்னிச்சிருக்கேன். இது ஒரே ஒரு மனிதன் தான் நான் எல்லாருமே பண்ணியிருக்கிறேன். இந்த போஸ், இந்த படத்தோட கேமரா எனக்கு கொடுத்து உதவி போஸ் சார் மேலேக்கு வாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் போஸு. என்னுடைய உதவியாளர் இணை இயக்குனர் வந்து செல்வராஜ் சார், கடுமையாக என்னோட வச்சா வாங்க. அப்புறம் வந்து ராஜ்சந்தர், முரளி இந்த படத்தில் ரொம்ப கடுமையாக வச்சார். அதனால் உடம்புல காயங்களோடு இந்த படத்தில் வச்சார். காட்டுக்குள்ள யானைகளோட படையெடுப்போம். எல்லோரும் மேலேக்கு வாங்க. எல்லாருக்கும் எங்கள் குருநாதர் வந்து சால்வை அணித்து சிறப்பிப்பார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் உங்கள்கிட்ட அவரை சால்வை போட்டு சொல்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இயக்குனர் ஆவீங்க, ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரர் ஆவீங்க. மகாலட்சுமி அவதாரமே அவர் தான். என்னடா இதுக்கு மிகப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தொட்டாலே காசு வரும் நான் அனுபவத்தில் சொல்கிறேன். போய் அவர்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்கி பாருங்க, 10 லட்சமாக வரும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஆன்மீக ஆற்றல்ங்கிறது அவர் தோற்ற பொழிவு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மீக ஆற்றல், உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவைகளும் பிரபஞ்சமும் அவரோட பேசும். ஒரு நுணுக்க ஒரு சிந்தனையாளர். அதுமாரி பிரபஞ்சத்துலேருந்து முழு சக்தியும் தன்னை தேக்கிக்கிட்டு எதிர்காலத்தில் நடக்கிறது, பிற்காலத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்ல ஆற்றல் எடுத்தவர். அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னா சேலம் மாறார் அண்ணன் தான். இருக்காங்களா? சேலம் மாறார் அண்ணன் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு புதிய அனுபவம். அதை வச்சு ஒரு கதையை எழுதலாம். ஒரு மனிதன், அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு பாட்டு இருக்குல்ல, மாபெரும் சபை நீ வந்தால் ஒரு மாலைகள் விட வேண்டும்னு சொல்கிறாங்கல்ல, அதுமாரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவும், அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ரசிகரப்பட்டாலும் ஒரு நடிகருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. காரணம் அவருடைய குணம், இங்கிதம், அணுகுமுறை. நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் யார்கிட்டையுமே சண்டை போட்டு கோச்சிக்கிட்டதே கிடையாது. என்னடா மடப்பயல் அப்படி பண்ணிய பட அப்படிம்பார். அவ்வளோதான், முட்டாதனமாக பண்ணிட பட அப்படிம்பார். பொட நாய போயன்னு திட்டி அவர் பார்த்ததே இல்லை. இந்த அணுகுமுறையை நீங்கள் எல்லாரும் ஒருத்தரும் கற்றுக்கணும். அவரோட இத்தனை பேர், ஒரு கிட்டத்தட்ட 60 நிறுவனங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 6000 தொழிலாளர்கள் இருக்காங்க, வெளிநாட்டிலேயும் நிறுவனங்கள் இருக்குது. இந்த அமைதி, பண்பு, கருணை, பண்பு, பாசம் அப்படின்னு கற்றுக்கணும். அதனால் எப்போ கேட்டாலும் எந்த நேரத்துலையும் எப்பொழுதும் எனக்கு உதவி கொடுத்து நண்பன். ஏதாவது ஒரு சின்னதாக அண்ணா காஸ்மா பல்டன் போகிறேன், கொஞ்சம் வாங்க வரீங்களா அப்படின்னு கூடுவார். போவேன். போனோடனே அவர் வந்து, அண்ணா காஸ்மா பல்டன் பிரியாணி நல்லா இருக்காது, பிலால் பிரியாணி 6000 வாங்க கூடாதா, ஆனால் பிலால் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பிலால் பிரியாணி வச்சு அந்த பீஸை என் கையில் கொடுத்து அதை சாப்பிடுங்கண்ணா அப்படிம்பாரு. அது ஒரு தாய் உள்ள எனக்கு அப்படியே மன நிகழ்ந்து போனால். படைப்பாளன் இல்லை, படைப்பாளன் எப்போதுமே கம்ப்ளீட்டாக உணர்ச்சி வசப்படுறேன். நான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் இசை பண்ணேன். இதில் ஒரு பாடல் நான் பாடியிருக்கேன். அந்த பாடல், கூவாதோ பாடாதோ கொல்லிமலை கோயில் என் பாட்டில் தான் இருக்கு என்னோட உசுறு, பாவை வீடி படிக்கும் கதை நான் எழுதியது, பாவை வீடி படிக்கும் கதை நான் எழுதியது, இந்த உமை கோயில் ராகந்தனை யார் பாடுவது, யார் பாடுவது, பூவாதோ பாடாதோ கொல்லிமலை கோயில் உன் பாட்டில தான் இருக்கு என்னோட உசுறு, ஓடக்கர மேல ஒரு காடு பூவிருக்க வாட காத்து பட்டு வாசமுள்ள பூ சிரிக்க, சேர துடிச்சின்னா சேர துடிச்சின்னா செந்தாழம் பூ பறிச்சு சூட காத்திருக்கே,
செய்தி வர பார்த்திருக்கே, சூட காத்திருக்கேன், செய்தி வர பார்த்திருக்கேன், கண்ணால சொன்ன கதை புரியல புள்ள, நீ காத்துல விட்ட தூதும் வரவுமே இல்ல, கூவாதோ பாடாதோ கொல்லிமலை புயல், உன் பாட்டுல தான் இருக்கு என்னோட உசுறு. இந்த பாடல் எனது ஆற்றல் இசைக்கிற ஆற்றல் எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் வந்து எஸ் ஏ ராஜ்குமார் படம் ரயிலுக்கு நேரமாச்சின்னு ஒரு படம், அந்த படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பாளர் சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஃபோக் மியூசிக் வேணும், ஒரிஜினல் ஃபோக்கு எனக்கு டூயட்டாக வேணும்னு கேட்டேன். சார் சொன்னார், சார் சென்னையை சேர்ந்தவன் நான், தீவிரமான ஃபோக் தெரியாது, ஓரளவு இந்த சிட்டியில் உள்ள ஃபோக் தெரியும் அப்படின்னாரு. சார் நான் ஒரு கவிதை சொல்கிறேன், தஞ்சாவூர் பக்கத்தில் காரைக்குடி போகிற வழியில் திருச்சி பக்கத்தில் கிராமத்தில் பாடுற ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு, எடுத்து அந்தாண்டு கொடுங்க, அந்த பாட்டு போடுவீங்களா சொல்கிறேன், போடுறேன் சார். ஆலமரம் ஆலமரம் பாலூட்டி அலமரம், பாலும் போருக்காம வேரோட சாஞ்ச மரம்னு ஒரு தாலாட்டு பாட்டு. சார் இது அப்படியே போடணுமா? ஆமாம், டூயட்டாக போடுவோம் சார், நம்ம ஒரு அவருடைய ஃபீலிங்காக காதலில் போடணும். அதை தான் சரி அதுக்கு ஒரு வரியை போடுங்கன்னாரு. போறவளே பொண்ணு தாயி, நானும் வரை நில்லு தாயி, தேடி வந்த சோடி கிளி ஓடி விட்டால் ஆகாதடிட்டு அந்த பாட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தேன். அந்த பல்லவி கொடுத்த பண்ணேன் அந்த பாட்டு, இளையராஜா சாங்க்கு ஈக்குவலாக ஹிட் ஆச்சு. அப்போ நம்மளே டியூன் கொடுக்குறோம், அதெல்லாம் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் சந்திரபோஸ் சார் பூஞ்சிட்டு குருவிகளாக, அதுவும் நான் தான் டியூன் கொடுத்தேன், அதுவும் ஹிட் ஆச்சு. சார் நம்ம டியூன் கொடுக்கும்போது பாட்டு ஹிட் ஆகுது, நம்ம ஏன் மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு பண்ணேன். ஏன்னா அடிப்படையில் கொஞ்சம் இசை இருந்தது, அதனால் அதனால் இசையை கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படி ஒரு ட்ராவலில் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் வந்து வாழ்த்தவர்களை எல்லாருக்குமே நன்றி. இந்த நன்றியை என்றைக்கும் மறக்க மாட்டேன். தியேட்டரில் வந்து இந்த படம் பார்த்துட்டு வெற்றிகரமாக ஓட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை திறம்பட இழக்கி வெற்றி இயக்குனராக வளவரணும் என்று வாழ்த்தி, என் குடும்பத்தின் சார்பாகவும் என் நண்பர்கள் சார்பாகவும் அண்ணன் அவர்களுக்கு இந்த ஆடையை பொன்னடை. ரொம்ப நாள் கனவு எனக்கு வந்து, எப்பவுமே வந்து ஆடிஸ்ட் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், இது மாதிரி நம்ம ஸ்டே எப்படி நம்ம ஸ்கிரீன் மேலே போகிறான்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கிரீனுக்கு என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய குரு, இந்த ப்ரொஃபஷனுக்கு என்னை அறிமுகப்படுத்தின குரு, என் குரு வந்து டாக்டர் பாரத மோகன் சார். என்னுடைய இதை எனது அருமை நண்பர் திரு பாரதி மோகன் அவர்களின் சன் ஆஃப் காளிங்கராயன் திரைப்படம் வெற்றி படமாக அமையவும், அவருக்கு இந்த படம் வாழ்வின் திருப்பு முனையாக அமையவும் வாழ்த்தி இந்த சால்வையை அணிவிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவுரையாக கவிஞர் சிந்தைவாசன் அவர்கள் நிறைவுரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிலும் ஆற்றிலும் ஒரு சிறப்பான ஒரு படத்தை தந்த பாரதி மோகன் சார் எங்களுடைய குடும்ப நண்பர். அதாவது எப்படி சொல்லணும்னா, அவருடைய உழைப்பு வந்து ஒரு கடுமையான உழைப்பு, இன்னைக்கு வந்து ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த படமானது ஒரு வெற்றி படமாக மட்டுமல்ல, ஜனாதிபதி விருதும் பெறும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அது வந்து எங்களுடைய ஐயா கருணாகரனை தொட்ட கையெல்லாம் துலங்கும் என்பதை போல, அவர் ஈகையில் மட்டுமல்ல எல்லா விதத்திலும் நம்முடைய ஆறாறு மாதிரி அவரும் ஒரு வெற்றி, மாபெரும் வெற்றி வீரர். நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடல சொல்லுவார், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவனிவன் என்று பாரதி மோகனை நீங்கள் எல்லாம் ஒரு பலமான கைத்தட்டலோடு வாழ்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். கவிஞர் என்னன்னா, நான் மறந்துட்டேன், ஏன்னா என் 25 ஆண்டு காலமாக அவருடைய அன்பு தம்பி தானே, என்னமோ என்னை மன்னிச்சிருங்க, அவங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து கேஎன்ஆர் அப்படிங்கிற ஒரு இனிய ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க திருச்சி புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க, அவர் திரைப்படத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, அவர் இந்தியன் பேங்க்ல மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய உதவியாளர் இளங்கோ அவர்கள் ஒரு படம் பண்ணி ஜெயிச்சவர், அவர் என்னை வாழ்த்தி ஒரு கௌரவிக்கிறாரு, அவருக்கு நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து பாரதி மோகன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் உதவியினராக இருந்தேன், இப்போ தொட்டாசினிங்கன்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. அவர்கிட்ட இருந்து நான் இவ்வளவாக வளர்ந்ததுக்கு காரணம் அவருடைய உண்மையான உழைப்பு, அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட படம். ஒரு படம் பண்ணி இன்றைக்கி இயக்குனராக இங்கே வந்திருக்கேன்னா அவருக்கு நன்றி கடன், நான் அவருடைய சால்வை செலுத்தி அவருக்கு நான் மரியாதை செலுத்துறேன். நன்றி, வணக்கம்.
சன்னப் காளிகராயன் ஒர்க் பண்ண எல்லா டீம் மெம்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.